இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி தரீங்க? ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பச்சரிசி மாவியும் தேங்காய் சீனியை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். இந்த ஒரு தேங்காயை நல்லா அந்த கருப்பு அந்த பின்னால் இருக்க இதெல்லாம் இல்லாமல் சீவி இந்த மாதிரி தோல் இல்லாமல் சீவிக்கிறோம். ஆமாம், தோல் இல்லாமல் எடுத்து சீவிக்கிறோண்ணா. இதை வந்து நல்ல பூ மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா ஓட விட்டுக்கிட்டு வந்துடுவான். அப்புறம் பாரு எப்படி இப்போ என்ன பண்ணுறது என்னன்றது அப்புறம் பார்ப்போம். தண்ணியெலாம் ஊற்றி அரைக்கக்கூடாது, இதில் எதுவும் சும்மா தேங்காய் தேங்காய் பூ திருகுறோம்ல அந்த மாதிரி இந்த மாதிரி இப்படி நல்லா தேங்காய் பூ நல்லா திருவி வச்சுக்கிட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சு இப்போ இதில் வந்து நான் அந்த ஒரு டம்ளரு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன்ல, இதே டம்ளருக்கு இந்த ஒரு இதே டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அதில் கொதிக்க விடணும். இந்த தண்ணி ஒரு டம்ளர் பச்சரிசி மாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் அதில் வந்து நம்ம அந்த தேங்காய் பூ போடணும். நம்ம தேவைக்கு மாவெல்லாம் கொட்டி அதை நல்லா வேக விட்டு கிண்டணும். கொதிக்க போகுது அந்த ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு இந்த தேவையான அளவு உப்பு. அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கவும் நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு இனிப்பு தேவைண்டா சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்படி இல்லைன்னா காரமாகவே சுட்டுலாம். இல்லை சும்மா சீனி இனிப்பு சேர்க்காமையே உப்பு உருண்டை மாதிரி எடுத்து நம்ம சுட்டு சாப்பிடும்போது அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சேர்க்குறதுனால. இப்போ தண்ணி கொதிக்க போது இப்போ வந்து நம்ம அந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம்ல இதையும் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறணும். வித்தியாசமாக பண்ணதேடா அவங்க அப்பா. நம்ம ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு கைப்பிடி தேங்காய் அரிசி, இந்த மாதிரி பூவை நல்லா துருவிக்கிட்டு அப்புறம் வந்து அது கொதித்த பின்னால் இந்த மாவு அதில் போட்டு கிண்டணும் கட்டி விடாமல். ஒரு இப்போ நல்லா கொதிக்குது பாரு. இப்போ வந்து இந்த இடத்துல அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கட்டி விடாமல் மாவை கிண்டி நல்லா வேகிற அளவுக்கு கிண்டணும். மம்மி மம்மின்னு சொல்லி கொடுத்தா அம்மின்னு சொல்கிறேன். போடும் போதே நம்ம விடாமல் அப்படி கிண்டணும் இல்லையா, கட்டி விட்டு போயிடும். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும், கூட வச்சுருந்தோம்னா அது பிடிச்சிக்கிறோம் அடி பிடிச்சிக்கிறோம். மாவு வந்து நல்லதுலே வெந்துடும் மாவு. அதுக்கு பின்னால்தே நம்ம அதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு பிணைஞ்சிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்படி கிண்டிக்கிட்டு தனியாக ஆற வச்சுக்கிட்டு கையில் போட்டு நல்லா பிணையணும். ஏன்னா சூடாக இருக்கும்போது கையெல்லாம் பொத்து போயிடும். இந்த வெது வெதுப்பையே மாவு வெந்துடும், எண்ணெய் ஊற்றிருக்கோம்ல அதனால் சட்டியில் பிடிக்காது. எண்ணெய் பதில் நம்ம நெய்யோடு ஊற்றலாம், நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். அப்படியே ஆற விட்டுருவோமா? அப்படியே ஆற நல்லா ஆறுனா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆறட்டும் மாவு நல்லா நம்ம ஆற வச்சுட்டு பிணைஞ்சாச்சு. அது கொஞ்சம் தண்ணி அரைஞ்சதுனால நான் கொஞ்சம் வரமாவின் சேர்த்துக்கிட்டு தான் பிணைஞ்சிருக்கேன். வரமாவை சேர்த்துக்கிட்டு இந்த எண்ணெய் எப்படி கையில் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இப்படி எடுத்தோம்னா நல்லா பாவு பால் மாதிரி இருக்குது பாருங்க. இதை வந்து இந்த இப்படி சின்ன நல்லா கொஞ்சம் பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கிட்டு இப்படி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த பேப்பரை மேலே மூடிட்டு நான் அந்த ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு முடிஞ்சளவு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அப்படி அழுத்தணும். இப்படி அழுத்து முடிச்சுட்டு இந்த பாருங்க வட்டமாவது தான். இது வந்து நம்மளுக்கு இந்த ஷேப்பு வரலைன்னா இந்த ஒரு டிஃபனை வச்சு இந்த மாதிரி அழுத்தி சுற்றில் இருக்க மாவை எடுத்துட்டோம்னா நம்ம போடும்போது விரியாது. இந்த நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு வருது பாருங்க. இதை எடுத்து அந்த ஒரு சட்டியில் என்ன பண்ணுறீங்களே என்ன காய வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வேக விட்டு எடுத்தால் தேங்காயும் பச்சரிசி மாவும் போட்ட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. அது தேங்காய் பால் பூரிண்டுவாங்க. அதுக்கு வந்து நம்ம தேங்காய் பாலை வச்சு கொதிக்க வச்சு அடுப்பில் கிண்டுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தேங்காய் பூ எடுத்து நம்ம தேவைக்கு தகுந்த இனிப்பு சேர்த்து பண்ணி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கும் திருப்பி விட்றலாமா? ஆ, நீ திருப்பி சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்டா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பேரை நல்லா விரும்பி சாப்பிட்றேன். இங்கே ஒரு பேத்தி ஒன்று சின்ன பிள்ளை ஒன்று அதுவும் நல்லா திங்கிது விரும்பி பாருங்கள். நல்லா வந்துருச்சு. அதுக்கு வந்து நான் கொஞ்சோன்னு ஒரு சின்ன திருண்டு ஒரு சிட்டி இது வந்து சோடா மாவு. ஆமாம், கொஞ்சோண்டு சோடா மாவு திருமூடு சேர்த்தி ரொம்பலாம் சேர்க்குறேன்.
துணும்னு சோடாமா ரொம்ப இப்படி அழுத்தக்கூடாது. லேசாக அழுத்தினாலே அந்த அந்த ஷேப்பு வந்துடும் நம்மளுக்கு. இப்படி அழுத்திக்கிட்டு நம்ம அப்படி ரவுண்டு ஷேப்புக்கு வர்றதுக்குத்தான் இப்படி ஒரு டிஃபன் பாக்ஸு ஏதாச்சும் ஒன்றை வச்சு வட்டமாக சுற்றுல இருக்க மாவு எடுத்துட்டோம்னா நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு சூப்பராக வந்துடும். பாருங்கள் தான் நல்லா புஷ்ஷுன்னு வருது. பார்க்குறதுக்கும் நீ எது வெந்துருச்சு, நீ எது அவ்வளோதானா எடுத்துக்கலாமா? நல்லா தட்டாத சட்டியை எடுத்து போடுறீ, சூப்பரா வருது பாரு. இப்படியும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்குமா. தேங்காய் பூவு, சீனி, பச்சரிசி மாவு இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு அப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் ரொம்ப உள்ள தேங்காய் பூவும் ஒரு டம்ளர் மாவு அரிசி மாவுதான் பச்சரிசி மாவு போட்டு கொஞ்சோண்டு சோடா மாவு துணுண்டுதான் போட்டு சூப்பரா வந்துருக்குவாரு. சாப்பிடவும் நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா தேங்காய் பூ போட்டு வைக்கணும்னா டேஸ்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் பூ பச்சரிசி மாவு வச்சு அப்ப சுட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் இருங்க, இன்னும் கட்டா